வணக்கம் நேயர்களே. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், சுவர் இருந்தால்தான் சித்திரம் அடைய முடியும். இந்த மாதிரியான பொன்மொழிகள்லாம் நமது வந்து உடல் ஆரோக்கியத்தை அவசியத்தை வந்து எடுத்து சொல்ற குரலா இருக்குது இல்லைங்களா. இது வந்து நம்ம உடல் வந்து ஆரோக்கியத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லா வேலையும் திறம்பட செய்ய முடியும். இல்லைன்னா இன்னொரு தயவனை வந்து இன்னொருத்தர தயவை வந்து நம்ம எதிர்பார்த்து வாழ்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். அது நமக்கும் கஷ்டம், மற்றவங்களுக்கும் கஷ்டம். நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்தால் தான் நம்ம மூளையும் திறம்பட வேலை செய்யும். அதனால உடல் ஆரோக்கியமா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நோயிலிருந்து நம்ம வந்து காத்தறதுக்கு நம்ம கண்கண்ட தெய்வமா இருக்கிறது நம்மளோட தன்வந்திரி பகவான் தான். வாங்க, இந்த பதிவில் அவரை பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கோம். தன்வந்திரி மூல மந்திரம் ஒன்று இருக்கு. அந்த மூல மந்திரத்தை நம்ம சொல்வதன் மூலமாக நம்ம வந்து நோய்களிலிருந்து விடுபடலாம். நம்ம வந்து சொல்றதுனால கேட்கறவங்களுக்கும் பலன் கிடைக்கும், சொல்றவங்களுக்கும் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. கல்விக்கு சரஸ்வதி, செல்வத்துக்கு லக்ஷ்மி, வீரத்துக்கு பராசக்தி போல தன்வந்திரி பகவான் மட்டும்தான் மருத்துவத்திற்கான கடவுளா இருக்கிறாரு. அவரை வணங்கி நம்ம உடலையும் மனதையும் ஆரோக்கியத்தோட வச்சுப்போம். வாங்க, தன்வந்திரி பகவானோட மூல மந்திரம் பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலசாய ஹஸ்தாய சர்வமக நாசாய த்ரிலோக்ய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் முடியுது. நம்ம அனைவருமே வந்து ஒரு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிற வாழ்க்கையை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். வயதும் சூழ்நிலையும் வந்து நம்ம ஏதோ ஒரு நோயில் வந்து எப்பயுமே தள்ளிவிடுது. இதிலிருந்து மாண்டு நம்ம மீண்டு வருவதற்கு ஒரு வழியாக நம்ம ஓஞ்சி போய்விடுவோம். அந்த நோய்க்கு, இப்போ இருக்கிற நோய்க்கு இனி எந்த நோயும் நம்ம வராமல் அண்டாமல் இருக்கிறதுக்காகவும்னா இந்த தெய்வீக மருத்துவரை நம்ம வந்து வழிபட்டு வளமுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் வந்து ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு அதுவும் தற்சமயத்துக்கு இந்த கொரோனா பீரியடில் ரொம்ப தேவையான ஒரு பதிவாக இருக்கும். இதை படிக்கிறது நம்மளும் ஆரோக்கியமா இருப்போம், நம்மள சுத்தி இருக்கவங்களும் நல்ல ஆரோக்கியமா இருக்க முடியும். வாங்க, தன்வந்திரி பகவான் எப்படி வந்தாரு, அவர் வந்து நமக்கு என்னென்னலாம் செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல பார்க்கலாம். தன்வந்திரி பகவான் எப்படி உண்டானார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அமிர்த வெண்டி எல்லாரும் வந்து பார்க்கடலை கடைஞ்சாங்க. அந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சும். அப்போ நிறைய பொருள் வந்து வந்து வெளியே வந்தது. அப்போ வந்து அண்டமே பிரமிக்க வண்ணம் ஒரு ஜோதியாக ஒரு உருவம் வந்து வெளியே வந்தது. அந்த ஜோதியிலிருந்து வந்த ஒரு மகாபுருஷர் தான் வந்து நம்ம தன்வந்திரி பகவான் ஆவார். கற்பனைக்கு எட்டாத சௌந்தரியத்தினு வந்து அவர் வந்து காட்சி கொடுத்தாரு. அவர்களோட கம்பீரமான தோற்றம், நீண்ட உறுதியான நான்கு கரங்கள் இருந்தது. மேல் இரண்டு திருக்கரங்களில் வந்து சங்கு சக்கரம் வச்சிருந்தாரு. கீழ் இரண்டு திருக்கரங்களில் வந்து ஒன்றில் அட்டைப்பூச்சி, இன்னொருத்தில் அமிர்த கலசத்தோட பார்க்கடல்லேருந்து அவர் தோன்றினார். அதை பார்த்து அமரர்கள் எல்லாருமே வந்து பார்த்து மயங்கி போனாங்க. யாருடா அவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் தான் தன்வந்திரி பகவான் அப்படின்னு திருநாமம் கொண்ட தெய்வீக மருத்துவராக இருந்தார். மருத்துவ கலைக்கு வந்து முதல்வராக போற்றப்படுபவர் யார் அப்படின்னா இந்த தன்வந்திரி பகவான் தான். அவர் அளித்த அமிர்தத்தினால தான் தேவர்கள் வந்து மூப்பு நோய் வந்து அண்டாமல் மரணம் இல்லாத பெருவாழ்வை வந்து பெற்றார்கள். இந்த தன்வந்திரி கொண்டு வந்த அந்த அமிர்தத்தை வந்து எப்படியும் அந்த ராகுகேது அசுரர்களும் பெற்றாங்க. அதனால தான் அவர்கள் வந்து நவ கிரகங்களிலும் இடம் பிடிச்சாரு. ஊனமுற்று இருந்தாலுமே உயிர் பிழைச்சி சூரிய சந்திரர்கள் பிடித்து அவ்வப்போது என்ன பண்ணாங்க, கிரக காலங்களை ஏற்படுத்தி வருகின்றாங்க இந்த ராகுவும் கேதுவும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாலோட திருவருளால் மாந்தர்கள் வந்து எல்லாத்தையும் காத்துக்கிட்டும் வர்றாங்க அந்த ராகு கேது பகவானும். மாந்தர்களுக்கு வந்து அவரவரோட கர்மவினையினால ஏற்படுற நோய் நொடிகளை போக்க வந்து திருமாலே வந்து தன்வந்திரி பகவானை அவதரித்தார் அப்படின்ற ஒரு கருத்தும் பரவலா உண்டு. தன்வந்திரி பகவான் வந்து 15 சித்தர்களில் ஒருவராக வந்து இருக்கிறாரு. அவர் வந்து சித்த மருத்துவ ஆராய்ச்சி நூல்களோட தொகுப்பா வந்து தன்வந்திரி நிகண்டு அப்படிங்கிற பெயர்ல வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஆயுர்வேத வைத்தியம் அவர் அளித்த பரிசு அப்படின்னு சொன்ன மிகையாகாது. விஞ்ஞானமான இந்த உலகத்துல வந்து பல நூதன நோய்கள் வந்து அவ்வப்போது வந்து அதாவது மாந்தர்களை வந்து வருத்திக்கிட்டு தான் இருக்கு. அந்த அதை வந்து தீக்கிறதுக்காகவே கடவுள் திருமால் வந்து அவதரித்த ஒரு கோலம் தான் வந்து இந்த தன்வந்திரி பகவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த தன்வந்திரி பகவானுக்கான சில வழிபாடுகளும் ஹோமங்களும் ஆங்காங்கே வந்து நடைபெற்று தான் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ முடியுது. இந்த தன்வந்திரி மகாமந்திரம் வந்து ஜபம் செஞ்சு அதனால நம்ம மட்டுமே பலனை பெற்றுடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் நிறைய மந்திரங்கள் இருக்கு. மந்திர ஜப பிரச்சனை அதெல்லாம் நெறிகளெல்லாம் ஒட்டி தான் வந்து ஹோமம், தர்ப்பணம், போஜனம், அர்ப்பணம் எல்லாமே செய்யப்படுது. இந்த மந்திரங்களை வந்து
அவர் மட்டுமே பலன் பெறாம அவங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பலன் கிடைக்கிற மாதிரி தான் இந்த மந்திர சாஸ்திர நூல்கள் எல்லாம் வந்து எடுத்து சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எல்லாரையுமே ஈர்த்துக்கொண்டு தேரை இழுப்பது போல ஜபம் செய்யும் போது எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாம முழு பயனையும் சாஸ்திரத்துல வந்து உள்ளது வந்து ஒரு மகத்தான ரகசியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதனாலதான் நம்ம செய்யற ஜபத்தை வந்து அந்தந்த மூர்த்திகளுக்கு வந்து நம்ம அர்ப்பணம் செஞ்சு நம்மளோட முழு பலனையும் அதை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தன்வந்திரி வந்து மகா மந்திரத்து வந்து ஒரு மகத்தான சக்தி வந்து அது சொல்றவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் நோய் நொடி இல்லாம அவங்களை வந்து காப்பாத்துறதுக்கு அது வந்து பயன்படுது. அது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த மூல மந்திரம் தான் அது. மக்களை காக்கிற பொருட்டு திருமால் வந்து 24 அவதாரங்கள் எடுத்ததா சொல்லப்படுது. அதுல 10 தசாவதாரங்கள் உண்டு. அது மத்சகூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ணன் மற்றும் கல்கி அவதாரங்களான இந்த தசாவதாரங்கள் தான் ஆகும். இவற்றை தவிர அவர் வந்து தத்ராத்ரேயர், விசாயர், வியாசர் மற்றும் கபிலர், தன்வந்திரி போன்ற சில அவதாரங்கள் எல்லாமே திருமால் வந்து எடுத்திருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த தன்வந்திரி பகவான் அவதாரம் பத்தி ஸ்ரீமத் பாகவதத்திலையும் சொல்லப்பட்டுள்ளது, விஷ்ணு புராணத்திலையும் சொல்லப்பட்டது. இந்த பிரம்மாண்ட புராணத்துல கூட வந்து இத பத்திய குறிப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு. இவர் வந்து திருப்பார்கடல்ல கலையும் போது வெளியே வந்தவர் ஆவாரு. இவர் வந்து நோய் தீர இவரை வந்து நம்ம தான் வழிபடணும். நோயின்றி வாழணும் அப்படிங்கறது எல்லாரோட விருப்பம். பணம் சொத்து எவ்வளவு இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஆரோக்கியமான உடல் வேணும், நிம்மதியான மனசு வேணும். இந்த பூ உலகத்துல வந்து விஷ்ணு எடுத்த அவதாரங்கள்ல ஒன்றாக தான் இந்த தன்வந்திரி பகவான் வந்து நோய் தீக்கிற கடவுளா தெய்வமா நமக்கு வந்து காட்சி கொடுக்கிறாரு. இவரை வழிபடுறதுனால நமக்கு ஏற்படுற நோய்கள் எல்லாமே தீந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வந்து மருத்துவ கடவுளா இருக்கிறாரு. தன்வந்திரி பகவான் வந்து ஆயுர்வேத மருந்துகளினோட அதிபதி அப்படின்னு சொன்னா அது வந்து மிகையாகாது. மருத்துவ கலையின் முதல்வரான இவரை வந்து வேண்டிய தேவர்கள் வந்து அமர வாழ்வை பெற்றனர். அது போல மனிதர்களோட நோய் நொடிகள் அவரவர் கர்ம வினைப்படி வந்தாலும் தீர்ந்தாலும் இதுல இருந்து நம்மள வந்து தன்வந்திரி வழிபாடு ஒன்றே வந்து காப்பாற்ற வல்லது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவரை வழிபடுறது மூலயமா நம்ம நோய் நொடிகள் நீங்குவதோடு நம்ம ஆரோக்கியமா வாழவும் இவர் நமக்கு வந்து அருள் செய்வார். ரங்கநாதருக்கு வைத்தியம் பார்த்தவர் யாரு அப்படின்னு சொன்னோம்னா அது இவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பெருமை பெற்றவர். ஸ்ரீரங்கத்துல வந்து நம்பெருமாள் ஆலயத்தில் உள்ள தாயார் சந்நிதிக்கு செல்ற வழியில தன்வந்திரி பகவான் சந்நிதி இருக்கு. இத்தலத்துல வந்து அருள்பாலிக்கிற அரங்கனுக்கு வந்து வைத்தியம் செய்யற விதமா ஸ்ரீமன் நாராயணனே இங்க தன்வந்திரி பகவானா திகழ்ந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது. தமிழகத்துல நிறைய கோயில்கள் இருக்கு. கேரள மாநிலம் ஆலப்புழால மருத்துவர் வந்து தன்வந்திரி கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. உடுப்பி ஆலயத்துல கூட தன்வந்திரிக்கு வந்து அந்த 750 வருடங்களா வழிபட்டு வராங்க மக்கள் வந்து. அதே மாதிரி தமிழகத்துல வந்து தன்வந்திரி பகவானுக்கு தனி ஆலயம் வேலூர் மாவட்டத்துல வாலாஜாபேட்டையில வந்து அமைஞ்சிருக்கு. நான் இங்க சில தன்வந்திரி காயத்ரி மந்திரங்கள் எல்லாம் கொடுக்கறேன். இந்த மந்திரங்களை நம்ம சொல்வதன் மூலமா நம்ம நோயிலிருந்து விடுபடலாம். ஓம் ஆதி வைத்தியாய வித்மகே ஆரோக்கிய அனுகிரகாய தீமகே தன்னோ தன்வந்திரி பிரச்சோதயாத்து. ஓம் தன்வந்திராய வித்மகே அமிர்த கலச ஹஸ்தாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்து. ஓம் தன்வந்திரியாய வித்மகே சுதா ஹஸ்தாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்து. இந்த காயத்ரி மந்திரங்களான தன்வந்திரியோட மந்திரங்களாகும். இந்த மந்திரங்கள்ல இந்த கொரோனா வைரஸ் வந்து உலகையே உலுக்கி கொண்டிருக்கிற இந்த சமயத்துல அதனோட தாக்கம் எப்ப தனியும் தெரியல. மக்கள் வந்து எல்லாருமே அச்சத்துல நம்ம பயந்துகிட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த சிந்தனையில இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா இப்போதுள்ள இந்த கட்டான சூழ்நிலையில வந்து தெய்வங்களாக இருக்கும் இந்த மருத்துவர்கள், பாதுகாப்பு வீரர்கள் அப்படின்னு பொதுமக்களோட துன்பங்களை வந்து தங்கள் துன்பங்களா தாங்கி பல டாக்டர்ஸ் வந்து வைத்தியம் பார்த்து அதனால பல பேர் இறந்தும் இருக்காங்க, நிறைய செவிலியர்கள் இறந்திருக்காங்க, நிறைய பாதுகாப்பாளர்கள் சமூகாளர்கள் எவ்வளோ பேர் உயிரை வந்து இந்த கொரோனா குடிச்சிருக்கு. இனிமே அது வந்து தடுக்கப்படணும் அப்படின்னா தெய்வங்கள் வந்து மனித ரூபத்தில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் அவங்களையும் காப்பாற்றணும், நம்மளும் காப்பாற்றப்படணும் அப்படின்னா இறைவனை துதிக்கிறதை தவிர இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளிவரத்துக்கு வேற எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது மிகையாகாது. உலகம் வந்து இந்த பிடிச்சு கொண்டிருக்க இந்த நோயை விரட்டுறதுக்கு இந்த நோய் தீர்க்கும் தன்வந்திரி மந்திரத்தை வந்து சொல்லி நம்ம நோயிலிருந்து நம்மளையும் காப்பாத்திக்கிட்டு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் காப்பாத்தி நம்ம வந்து பயம் இல்லாத ஒரு வாழ்வை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு தேவையான பதிவாகவும் தற்சமயத்துக்கு இது வந்து ஒரு பயனுள்ள பதிவாகவும் அமையும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.